மக்கள்ஸ் உங்களுக்கு அப்படியே வந்து இன்னைக்கு வந்து சேலான கனுகுடின்லாம் அப்படியே வந்து காமிக்க போகிறேன். அந்த பக்கம் ஒரு ரெண்டு கண்ணுக்குட்டி இருக்கு. கண்ணுக்குட்டி இன்னும் அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் இங்கே வாங்கி கட்டி வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து உங்களை காமிக்க போகிறோம் பாருங்க. வாங்கி சேலான கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி நிறைய வந்து இங்கே வாங்கி சேல் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்குட்டி வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க பாருங்க. இன்னைக்கு வந்துருக்கிற மற்றப்பள்ளிக்கு வந்துருக்கிற கண்ணுக்குட்டி பாருங்க, நிறைய கிடாரி கண்ணும் சரி காளை கண்ணு மாலுங்க பார்த்தீங்கன்னா காலக்கெண்ணை தான் பார்த்து வாங்குவாங்க. அன்னைக்கு ஒரு சுசு போன ஒரு கண்ணு குட்டிச்சுல விதிட்டீங்களா? அதுல ஒன்னு நான் சொன்னேன், சுசுறுப்பா இருக்குது அப்படின்னு. சனியம் போய் தூங்கிடுச்சு, தூங்கிச்சா? ஒண்ணுமே பண்ணல. விட்டு பாத்தீங்களா? சரி 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 சரி. ஆனால் இங்கே ஆளுங்களை பார்த்தவெல்லாம் மிரண்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ணல. பாருங்க இதெல்லாம் ஜோடியாக வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் பாரு கலர் ஒரே மாதிரி கலருங்க கண்ணுக்குட்டியா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கலர் தான். திரும்பலா நல்ல கலர். ஏய் 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 ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் கலரு. ஹைட்டு மட்டும் கொஞ்சம் இவர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்காரு, அந்த பக்கம் இருக்கு. ஒரே ஜோடி போட்டுடலாங்க, அழகாக இருக்கும். ரெண்டு கண்ணுக்குட்டி நல்லா ஜம்முன்னு இருக்குது கண்ணுக்குட்டி. ஏய் கண்ணுக்குட்டி இங்கே ஒரு கண்ணுக்குட்டிங்க. இந்த ரெண்டு ரெண்டு காளை இருக்குங்க, ஒரு ஜோடி காளை வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. கண்ணுக்குடியாங்க கண்ணுக்குடி மற்றப்பள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ காமிச்சிருப்பேன். அதாவது வளர்ப்பு கன்றுங்க, வளர்ப்பு கன்றுங்கள்லாம் எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம வந்து இந்த சந்தையை வந்து நல்லா ஃபேமஸ் படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன நியூஸில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தெரியாமல் பேசுகிறாங்க. ஸோ நம்ம அவங்களெல்லாம் தப்பாக நினைக்க முடியாது. வந்து இந்த சந்தையில் எவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நம்ம வந்து வீடியோ பண்ணிட்டுருக்கோம் சந்தை வீடியோஸ் எல்லாம். ஸோ தப்பான விஷயங்கள் நம்ம எதுவுமே சொல்கிறது கிடையாது, புரிஞ்சுக்கினா சரி. நம்மளை எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் தான் வீடியோ பண்ணிட்டுருக்கோம். அந்த பக்கம் ஒரு கண்ணுக்குட்டிங்க, ஒரு கண்ணுக்குட்டி வந்து கட்டி வச்சு 3-4 கண்ணுக்குட்டி இருக்கு. கிடாரி கண்ணுக்குட்டிங்க, அதெல்லாம் ஜோடியாக வந்து கிடாரி கண்ணுக்குட்டிங்க. கிடாரி கண்ணுக்குட்டி வண்டி கடியில் போய் நுழைச்சிட்டு இருக்குதுங்க. கோவக்கார் பிள்ளையாக இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ செம்ம லென்த்தாக இருக்குதுங்க கண்ணுக்குட்டி, ரெண்டு ஜோடியாக வாங்கியிருக்காங்க. ஒரு அளவு மீடியமா போட வியாபாரி அழைக்கிற மாதிரி நான் எதுவுமே சொல்றேன். நான் அதிகமா சொல்றேன், இதைதான் பாக்குறாங்க மக்கள் பாக்குறாங்க. நான் ஏதோ தப்பா சொல்றேன், வேற என்ன கம்மியா என்ன அவங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்ற ரேட்டு தான் சொல்லுவாங்க, நம்மளாம் எதுவும் சொல்றது கிடையாது. அப்ப எப்படி தப்பா சொல்றாங்க சொல்றீங்க? அதுக்காகவே நான் பேசுறதே கிடையாது.
ரேட்டு கம்மியாக சொல்லுங்க. எங்க நானே வா சொல்றேங்க ரேட்டு. ஐயோ ஜனங்களை திருத்தவே முடியலங்க. நம்ம காமி இதெல்லாமே கண்டுபிடிச்சு கொஞ்சம் இவரும் பார்த்தோன்னா எல்லாம் கண்ணுக்குட்டி தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்து வந்துருக்காங்க, அவங்க தாங்க வாங்கியிருக்காங்களாம். நல்லா சுச்சுருப்பா இருது. அவங்க கேட்டுதான் சரி 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 அவன் வந்து வாங்கியாச்சுங்க. 12,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஜோடி இருக்குது. எந்த ஊர் போகுது என்ன அது? மேலே போதுமா ஜவாது மலை? நல்லா சூப்பராக இருக்கு. பல்லு ரெண்டு பல்லு வச்சுச்சா? இன்னும் பல்லு வைக்கலாம். இன்னும் போட்டிருக்காரு பல்லு வந்து போடலைங்களா? நல்ல ஜம்மனை ஜவாது மலைக்கு போதுங்க. பீஞ்ச மந்தை அப்படின்ற வில்லேஜ் நம்ம ஜவாது மலையில் இருக்குது. இந்த ஒடுக்கத்தூர் பக்கத்தில் அங்கேருந்து மேலே போனோம்னா பீஞ்ச மந்தை. சூப்பராக இருக்கு. இன்னும் பல்லு வைக்கல. ரெண்டுக்கு முடிஞ்சிருக்காங்க பல்லு வைக்கல. ஏர்ல ஓட்டிருக்காமா? இனிமேல் தான் பழகணுமாமா? டேய் டீட்டெயில் சொல்றா வாடா. ஆ ஏறு பழகலைங்களாங்க, இனிமேல் தான் பழகணும். கண்ணு இப்போ இன்னும் பள்ளியே வைக்கல, அதனால இன்னும் ஏற எதுவும் ஓட்டலைங்களா? கண்ணு ஏர் ஓட்டுதா இல்லையா? புது பழக்கம். புது பழக்கம் தப்பா தர ஓடிக்குது. பழையிடுமா? எப்படி இது பாக்க பிடிக்கிறது? எல்லாரும் பிடிச்சிக்கலாமா? என்ன பண்றதுல என்ன பண்றதுல அந்த ஜம்மன் சார் சார்.